அண்மை செய்தி, மதுரை விமான நிலையம் வந்த தமிழக வீரர் லட்சுமணனின் உடலுக்கு ராணுவ வீரர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றனர். இது பற்றிய அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் தகவலை தர காத்திருக்கிறார் எமது மதுரை செய்தியாளர் சல்மான். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சல்மான், இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்ற அந்த பயங்கரவாத ரஜோரி மாவட்டத்தில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் வீர மரணம் அடைந்த மதுரை மாவட்டம் தும்மக்குண்டு அருகே உள்ள டி புதுப்பட்டியைச் சேர்ந்த ராணுவ வீரர் லக்ஷ்மணன் அவர்களுடைய உடலானது தற்பொழுது மதுரை விமான நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டு தமிழக அரசு மற்றும் ராணுவ வீரர்கள் சார்பில் அஞ்சலியானது செலுத்தப்பட்டுள்ளது. இதனை தொடர்ந்தாக தற்பொழுது அந்த மதுரை விமான நிலைய இயக்குனர் அலுவலகத்தின் முன்பாக வைக்கப்பட்ட அவரது உடலுக்கு ராணுவ வீரர்கள், சிஆர்பிஎஃப் மற்றும் காவல்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்திய பின்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தியுள்ளார்கள். இதனை தொடர்ந்தாக அவரது ராணுவ வீரர் லக்ஷ்மணன் அவர்களுடைய உடலானது தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாக மதுரை விமான நிலையத்தில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் அவருடைய சொந்த ஊரான தும்மக்குண்டு அருகே உள்ள டி புதுப்பட்டி கிராமத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதனை அடுத்தாக அந்த கிராமத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட பின்பாக ராணுவ வீரர் லக்ஷ்மணன் அவர்களுக்கு சொந்தமான தோட்டத்தில் அவரது உடலுக்கான அந்த இறுதி சடங்கானது நடைபெற உள்ளது. தற்போது வரைக்குமாக அந்த மதுரை விமான நிலையத்தில் தமிழக அரசின் சார்பில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், மாவட்ட ஆட்சியர் அனிசகர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத், அதே போன்று மேயர் இந்திராணி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்தாக ராணுவ வீரர்களும் அஞ்சலி செலுத்திய பின்பாக தற்பொழுது தேசிய கொடி போர்த்தியபடியான அந்த ராணுவ வீரரின் உடலானது தற்பொழுது அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றப்படுகிறது. இதனைத் தொடர்ந்தாக அந்த கிராமத்திற்கு, டி புதுப்பட்டி கிராமத்திற்கு கொண்டு செல்லப்படும். அந்த பகுதியில் உள்ள கிராமத்தினரும் பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அந்த அவருடைய ராணுவ வீரர் லக்ஷ்மணனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர் லக்ஷ்மணின் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலாக தமிழக ஆளுநர் தரப்பில் அந்த இரங்கல் கடிதமானது அவரது குடும்பத்தினரிடம் நேரடியாக வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக அந்த பகுதி கிராமத்தை பொறுத்த மட்டிலும் அந்த ராணுவ வீரர் நாட்டிற்காக தியாகம் செய்த ராணுவ வீரர் லக்ஷ்மணின் உடலை பார்த்து நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக அவர்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். இந்த பகுதியை பொறுத்த மட்டிலும் அந்த காவல்துறையினர், ராணுவத்தினர் உள்ளிட்ட தமிழக அரசின் சார்பில் தான் அஞ்சலி செலுத்தப்பட்டு தற்பொழுது அவருடைய அந்த உருவப்படம் பொருத்திய அந்த ஆம்புலன்ஸ் மூலமாக அவரது உடலானது தற்பொழுது கொண்டு செல்லப்படுகிறது. அவர் கொண்டு செல்லக்கூடிய ஆம்புலன்ஸுக்கு முன்பாக காவல்துறையினரும் பின்பாக காவல்துறையினரும் பலத்த பாதுகாப்புடன் தான் அவரது உடலானது எடுத்து செல்லப்படுகிறது. இடையில் ஏதேனும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த போக்குவரத்து சீரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தற்பொழுது விமான நிலையத்திலிருந்து ராணுவ வீரர் லக்ஷ்மணின் உடலானது தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாக பலத்த பாதுகாப்புடன் எடுத்து செல்லப்படுகிறது. உமா, சல்மான், அஞ்சலி செலுத்த அரசியல் கட்சிகளின் சார்பில் யார் யாரெல்லாம் வந்துள்ளார்கள்? நிச்சயமாக, அதாவது அரசின் சார்பில் அந்த மதுரை விமான நிலையத்தில் வைக்கப்பட்ட நிலையில் தமிழக அரசின் சார்பில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினார்கள். அரசியல் கட்சிகளை பொறுத்த மட்டிலும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வருகை தந்தார்கள். பாஜகவை பொறுத்த மட்டிலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மதுரை விமான நிலையத்தில் நேரில் வந்து அந்த ராணுவ வீரர் லக்ஷ்மணின் உடலுக்கு அஞ்சலி தற்பொழுது அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்தாக அவரது சொந்த ஊர் கிராமத்தில் புதுப்பட்டியில் வைத்துதான் அமமுக பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் அவர்கள் அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்த உள்ளார்கள். ஏனென்றால் விமான நிலையத்தை பொறுத்த மட்டிலும் அரசு சார்பில் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் தான் செய்யப்பட்டுள்ளது. மற்ற நபர்கள் உள்ளே வருவதற்கு அனுமதி மறுத்த நிலையில் தான் முன்னதாகவே பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஒரு சிறிய அளவிற்கான வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழலை கூட நம்மால் நேரில் காண முடிந்தது. ஆனால் தற்பொழுது அவர்களுக்கான அரசியல் கட்சிகளுடைய அனுமதி என்பது புதுக்கோட்டி கிராமத்தில் மட்டும்தான் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளதால் அங்கே வைத்துதான் அனைவரும் அஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தற்பொழுது அந்த காவல்துறை பாதுகாப்புடன் ராணுவ வீரர் லக்ஷ்மணின் உடலானது மதுரை விமான நிலையத்தில் இருந்து தும்மக்குண்டு அருகே உள்ள புதுப்பட்டி கிராமத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. உமா, உங்களோட விரிவான தகவல்களுக்கு நன்றி சல்மான்.